உங்க கோபம் நீதி உள்ளதா அல்லது பாவமானதா? கோபப்பட்டா நீங்க பாவிகள் கிடையாது தெரியுமா? ஆனா அந்த கோபம் எதனால உண்டாகுது? நீதி நிமித்தமா பாவத்தின் நிமித்தமா? நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க கோபப்படுறது பாவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்படின்னா தேவனும் கோபப்பட்டிருக்கிறாரு, இயேசுவும் கோபப்பட்டிருக்கிறது, இவங்க ரெண்டு பேருமே பாவிங்க தான். ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. God can never be a sinner. Jesus can never be a sinner. Mark 3 வசனம் 5. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இறந்தவர்களை பார்த்து. பாருங்க, அங்க இருக்கிறவங்களை கோபத்தோட பார்க்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு, இயேசு கோபத்தோட அப்படியே இயேசு முறைச்சிருக்கிறார். அங்க இவங்களுக்கு இந்த பரிசுகள் வந்து விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல. என்னன்னா, இயேசு வந்து சபத் அன்னைக்கு, அதாவது ஏழாவது நாள்ல அற்புதம் செய்யறாரு, அது எப்படி முடியும்னு சொல்லி அவங்களுக்கு கேள்வி உண்டாகுது. இயேசுக்கு விரோதமா தப்பு தப்பா பேசுறாங்க. இயேசு அதை தெரிஞ்சபட கோபத்தோட பார்க்கிறாரா? இப்ப இயேசு கோபத்தோட பார்க்கிறார், பாவம் பண்ணாரா? அது பேர் பாவமா? அவர் பாவியா? இல்ல. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இது என்ன மாதிரி கோபம்? தெய்வீக கோபம். அப்புறம் கோபப்படுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த கோபம் எதுனால, என்ன காரணம்? நல்லா பாருங்க, எபேசியர் 4:20 பவுல் சொல்றாரு, கோபப்படுங்க ஆனா பாவம் செய்யாதீங்க. இங்க இயேசு கோபப்பட்டாலும் அங்க நன்மை தான் செய்கிறார், நீதியை கொண்டு வருகிறார். நீங்க எப்படியோ போங்க, நீங்க திருந்தவே மாட்டி போட்டு வர கிடையாது. அப்ப கூட ஒரு வியாஜத்தை சுகமாக்குகிறார். இப்ப நீங்க கோபப்பட்டா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதையும் கெடுத்துட்டு வந்துடுவீங்க. இப்ப ஒரு கை நிக்கிறான், கை மீன் ஓடு முடியலன்னு உள்ள கைய உடச்சிட்டு வந்துடுவீங்க கோபத்துல. உனக்கு எதுக்கு இந்த கை? உங்களை பிரச்சனை வச்சு எனக்கு உடச்சிட்டு வந்துடுவீங்க. ஆனா இயேசு பாருங்க, அவர்கள் எல்லாத்தையும் கோபத்திலேயே பார்த்துட்டு அவனை சுகமாக்குகிறான். Who has his spirit in his control. Our army, our control. That's why God can use him. அதனால்தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை பயன்படுத்த முடிந்தது. நீங்க கோபம் வந்தா அது இன்னும் மோஸ்ட் ஆகுறீங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? நன்மை செய்கிறார். சரி, நமக்கு எப்படி தெரியும் இந்த கோபம் வந்து நீதி உள்ளதா இல்ல பாவம் உள்ளதா? நீங்க யாக்கோபு 1:20 வாசிங்க. மனுஷனுடைய கோபம் நல்லா பாருங்க, மனுஷனுடைய கோபம் மனுஷனுடைய கோபம் உண்டாகுதா இல்ல தேவனுடைய கோபம் உண்டாகுதா? மனுஷனுடைய கோபம் உண்டாகுனா அது பாவமானது, சுயத்திற்காக கோபப்படுவீங்க. ஆனா கர்த்தருக்காக கோபப்பட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கோபம் உண்டாகுனா அது நீதி உள்ளது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தர்கள் வந்து செபத் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அது அவங்களுக்கு புரியல. இயேசு பிதாவின் ஆவியால் நிரப்பப்பட்டவர், அவனுக்கு நன்மை உண்டாகும் நினைக்கிறாரு. ஆனா மனுஷன் அவன் கோபம் எதுக்கு? ஓ, நீங்க நியாய பிரமாணத்தை எப்படி உடைக்க முடியும்? வித்தியாசம் இருக்குது. மனுஷனுக்கு உண்டாகிற எல்லா கோபமே அது பாவமானது. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் காட். டோன்ட் யூஸ் காட்ஸ் நேம் ஆன் தட். இதெல்லாம் பாருங்க, நம்ம எது அந்நீதி எது பாவம் அதுக்கு நம்ம கோபப்படுறோமோ அது வேற. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காரியம், நமக்கு சொந்தமான ஒரு காரியம், அதுக்கு ஒரு ஆபத்து உண்டாகுது, அதுக்கு ஒரு தீக்கு உண்டாகுது, அதனால நம்ம கோபப்படுறோம். இது தேவனுடைய கோபம் கிடையாது. செல்ஃபிஷ், உனக்குன்னு வந்து வச்சுதான் நீ கோபப்படுற, கரெக்டா இல்லையா? தேவனுக்கு வந்து நீ கோபப்பட மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு காரியத்தை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஓகே, இயேசு நம்மளுக்காக மறித்தார்கள் ஒரு பெருசா தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவி உள்ளுக்கு வந்து நமக்குள்ள வந்து அந்த இடத்துல நீ தான் தொங்கியிருக்கணும். ஆனா அவர் உனக்கு அங்கதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். When it comes to us, that's when we change. அப்ப we are so selfish. நமக்குன்னு வரணும் தான் அதை யோசிக்கிறோம். பிறருக்கு இயேசு நம்மளுக்காக மறித்தார், அவர் தலையெழுத்து மறித்தார் அப்படின்றீங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா போகும் பொழுது அவர் உன் இடத்தை எடுத்துக்கொண்டார், நீ தான் அங்க போறோம். அப்பதான் ஐயோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சேர்த்துக் கொள்றேன். இன் எவ்ரி திங் வி ஆர் சோ செல்ஃபிஷ். நீங்க நம்ம கோபமும் அப்படிதான், பிறருக்கு நடந்தா நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆண்டவருக்கு ஒரு காரியம் தான் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்குன்னா நம்ம கோபப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்த உங்க தாமான்ல காடி எடுத்துட்டு வேகமா போறோம், மம்பரில் தாண்டி வேகமா போறோம், உங்க பிள்ளைங்க மின்னுக்கு லாடுற வசி
நீங்க உடனே அவனை பார்த்து கத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு கத்துறீங்க. அதுவே வேறொருத்தவனோட பிள்ளை அங்கே ஆண்டுட்டு இருந்தா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. When it comes to your own, it angers you. And you please யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ பிள்ளைய அபார்ட் பண்றாங்க, எத்தனையோ பிள்ளைய கருவிலேயே கழிக்கிறாங்க. இது தேவனுக்கு கோபம் உண்டாக்கும், ஆனா உங்களுக்கு கோபமே உண்டாகல. அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட அக்கறை எடுத்ததே கிடையாது, அதை நீங்க எதிர்த்து நின்றதே கிடையாது. அங்க அத்தனை அப்பாவி பிள்ளைங்க கருவிலேயே கழிக்கிறாங்க, அதை குறித்து ஒரு நாள் கூட நீங்க அக்கறை எடுத்தது இல்லை. ஆனா உனக்குன்னு வர முடியுது, ஓ பிரச்சனைன்னு வர முடியுது, உனக்கு கோபம் உண்டாகுது. இது செல்ஃபிஷ் தானே. உங்களுக்கு வருகிற கோபம் எல்லாம் உங்களை சம்மந்தப்பட்டிருக்கணும், உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கணும், உங்களோட குடும்பமாக இல்லை நீங்களா இருக்கணும், உங்களுக்கு கோபம் வரும். ஆனா மத்தவங்க நடந்தா அவங்க பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க. This is where you must understand the difference between the righteous and sinful anger. ஒரு ஆள் உங்களை ஃபேஸ்புக்லயோ இல்ல சோசியல் மீடியால வந்து உங்களை அட்டாக் பண்ண உங்களுக்கு கோபம் உண்டாகுது, ஆனா மத்தவங்களை பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பீங்க. But you don't care because it's nothing about you. But it happens to you, நீங்க அங்க ரியாக்ட் பண்றீங்க. ஆனா ஒருத்த வந்து ஆண்டவர் தப்பா போடுவான் பேசுவான், எதுவுமே கண்டுக்க முடியும். கேட்டா கத்துற ஒரு ஆத்மா ரச்சிப்பாரு. ஆனா உன்னை பத்தி தப்பா போட்டிருந்தா நீ சண்டைக்கு இறங்கிடுற. யோசிச்சு பாருங்க, பார்க்க போனா உங்களை பத்தி பேசும்போது நீங்க அமைதியா இருக்கணும், கத்தரை பத்தி பேச நீங்க கோபப்படணும். அதான் நீதி உள்ள கோபம். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் யூ. ஹல்லேலூயா. ஏன்? யூ ஒன்லி கான்சர்ன் அபவுட் யுவர் ஓன் ஹானர். உங்களோட கனம், உங்களோட மரியாதை உங்களுக்கு முக்கியம். ஆனா கத்திற்கு கனம் இல்லாமல் போனா அது பிரச்சனை. கேட்ட ஆண்டவனாரு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரு, பைபிள்ல எழுந்தப்பட்டிருக்குது. வசன நீ அப்படி பேசுற, நீ அப்படி பேசுனா ஒன்னை பத்தி பேச நீ அறவே கண்டுக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க சேர்ச்சில் ராங்கி பண்ணிட்டா உடனே நம்ம பிள்ளைங்க என்ன பண்றோம், அடிக்கிறோம். ஏய், இந்த மானத்தை அப்படி வாங்குற அப்படின்ட்டு. என்ன காரணம்? பிள்ளைங்க நல்லா மானம் போகுது. அங்க ஆராதனை கெடுதுன்னு உங்களுக்கு வருத்தம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஒரே காரியம் தான். அது ரெண்டு காரியம் புரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க ராங்கி பண்றாங்க சேர்ச்சில் சத்தம் போடுறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிள்ளைங்க உடனே அடிக்கிறீங்க. எதுக்காக அடிக்கிறீங்க? ஐயோ, உன்னால ஹோல் சர்ச்சை நீ திரும்பி பார்க்குது, அதனால தானே அடிக்கிறீங்க. இல்ல ஆராதனை கட்டு போது அடிக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க வெளி தோட்டத்துல காமிங்க, இல்ல பாஸ்டர் நான் நீங்க ஓஷி நீங்க சிரமன் கொடுத்துருந்தீங்க, பிள்ளைங்க சத்தம் போட்டுச்சுங்க, அதான் அப்படி அடிச்சன்ட்டு. நீ வேணா என்கிட்ட அப்படி கதை சொல்லலா. கர்த்தர் உன் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார், உன் நோக்கம் என்னன்னு அறிந்திருக்கிறார். நீ நியாயப்படுத்தி நிறைய காத்து நீ சொல்லுவேன், நான் இதுக்காக தான் கோவப்பட்டேன், நான் இதுக்கு கோவப்பட்டேன்னு சொல்லுவேன். ஆனா உன் உள்நோக்கம் என்னன்னு கர்த்தர் அளவே தெரியும். இது மாத்திர நிறைய காத்து நான் உங்களுக்கு சொல்றேன். God knows your real intention. நீ எதுக்கு கோவப்படுற அளவே அவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடனே வசனத்தை எடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஓ, யார் தான் கோவப்படல, இயேசு கூட தான் கோவப்பட்டாரு, இயேசு அடிச்சு டேபிள்ல கவுத்தாரு தானே அப்படின்வாங்க. எதுக்காக கவுத்தாரு? எதுக்காக சவுக்கில் அடிச்சாரு? என்ன காரணம்? தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுது. உங்க கோபத்தை நியாயப்படுத்த, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை கொண்டு வராதான். It will not bring forth the righteousness of God. It will not produce the righteousness of God. Hallelujah.